ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் வீட்லேயும் வந்து இட்லி சாம்பார் வந்து சாப்பிட்றோம். கொஞ்சம் வந்து நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக அப்படியே நம்ம அதை வந்து கொஞ்சம் நல்லா வந்து பார்த்து வந்து ஒரு சோவாக வந்து சாப்பிடுவோம் அப்படின்னா இட்லி சாம்பார். அந்த சாம்பாரை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு அந்த இட்லியை வந்து சின்ன சின்ன வந்து பீஸாக வந்து இப்படி நம்ம கட் பண்ணி வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வந்து அதுக்குள்ளே போட்டுக்கிறோம். ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுன்னா பார்த்திங்கன்னா சாம்பார் இட்லி வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் நம்ம அப்படி சாம்பாரை வந்து தொட்டு தொட்டு சட்னி சாம்பார் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி வந்து நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா நமக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். பார்க்குறதுக்கு வந்து ப்ரிப்ரேஷன் தான் வந்து மனசு வந்து ப்ரிப்ரேஷன் வந்து பண்ணுறதை பார்த்தாலே நமக்கு வந்து சாப்பிட்ணும் ஆசை வரும். அப்போ என்ன ஆகுதுன்னா வயிறு கொஞ்சம் நமக்கு நல்லா வந்து நிறைய சாப்பிட முடியும். அதனால் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப வந்து சூப்பராக இருக்குது. அதனால் சாம்பார் அப்படி ஊற்றி சின்ன சின்ன பீஸாக, இதோட சின்ன பீஸாக கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுனாலும் சின்ன சின்ன பீஸாக வந்து எந்த சைஸ் வேணுமோ கட் பண்ணி நல்லா ஸ்பூனை வச்சு நல்லா கலக்கி வச்சுட்டு ஒரு 5-10 நிமிஷம் ஊற வச்சா கூட போதும். 5-10 நிமிஷம் கழித்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அந்த இட்லி வந்து இந்த சாம்பாரை ஃபுல்லாகவே நல்லா கம்ப்ளீட்டாக உறிஞ்சிக்கிடும். அப்போ சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அந்த இட்லி சாம்பார் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், சூப்பராக இருக்கும். நம்ம தொட்டு தொட்டு சாப்பிடும்போது மேலால் தான் இருக்கும், உள்ளுக்குள்ளே வராது. இப்படி நம்ம போடும்போது என்னாகும், நம்ம 10 நிமிஷம் ஊறப்படும்போது நல்லா அது உறிஞ்சிக்கிடும். உரியும்போது பார்த்திங்கன்னா இட்லி சாம்பார் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் அதே மாதிரி நம்ம சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி வந்து சாப்பிடும்போது வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஒரே விதமாக சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. 10 நிமிஷம் ஊற வச்சு சாப்பிடும்போது எல்லாருமே வந்து சாப்பிடுவாங்க. தேங்க்யூ ஸோ மச்.